ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஆஸ் சவுண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஆஸ் சவுண்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் சவுண்ட் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது திரும்ப ஆஸ் சவுண்ட் படிக்கிறோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கான்சனண்ட், இது கான்சனண்ட் கிளஸ்டர். எம்பி அப்படிங்கிறது கான்சனண்ட் கிளஸ்டர், ம் அப்படிங்கிற சவுண்டை குறிக்கும். அதாவது கான்சனண்ட்டு கான்சனண்ட் கிளஸ்டர் இடையில் வரும்போது அதோடைய சவுண்ட் வந்து அ அப்படின்னு தான் நம்ம உச்சரிக்கணும். இப்போ எப்படி படிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கான்சனண்ட் கிளஸ்டர் கான்சனண்ட் இடையில் வந்தாலும் நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஆ சவுண்ட். ரெண்டு கான்சனண்ட் கிளஸ்டருக்கு இடையில் வந்தாலும் ஆ சவுண்ட் தான். Gram, frank, frank, grab, grab, tramp, ramp, grand, grand, brand, brand. கான்சனண்ட் கிளஸ்டருக்கு இடையில் ஆ சவுண்ட்ஸ் தான் படிக்கணும். நான் நாளைக்கு வந்து எய் சவுண்ட்ஸ் டீச் பண்ண போகிறேன். தொடர்ந்து என் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.